வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா கோட்ரஜெட் இன்ஜின். ஸோ கோட்ரஜெட் இன்ஜினாலே உங்களுக்கு செலவு வைக்காது, அதே டயத்தில் மைலேஜும் 20 கிலோமீட்டர் மேலே கிடைக்கும். நீங்கள் லோக்கல் ஓட்டினீங்கன்னா 20 கிலோமீட்டர் கிடைக்கும், ஹைவேஸில் ஓட்டினீங்கன்னா 22 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது, வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி, செலவே வைக்காது. உள்ளே பார்த்தீங்கன்னா 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடலுக்கு முன்னாடி ரெண்டு ஓனர் இருக்காங்க. 163,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. TN06 ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். வண்டி நல்லா இருக்கு, அருமையான வண்டி. ஏசி பவர் ஸ்டேரிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் இருக்குது, சென்ட்ரலாக ரிமோட் கீ எல்லாமே இருக்குது. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக போட்டிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 235,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. வண்டி தெளிவாக இருக்குது, நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வண்டியோட ரேட்டு 235,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி A1 ஃபாஸ்ட் காஸ்ட்டில் இருக்குது. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கிருஷ்ணகிரி டோலேருந்து கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு போகும்போது லெஃப்ட் சைடு இருக்குது. இந்தியன், அதாவது ஜேபி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம A1 ஃபாஸ்ட் காஸ் இருக்குது. நீங்கள் டோல்லேருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடு, நான் வீடியோவிலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. வண்டி நல்லாயிருக்கு, சூப்பர் வண்டி. 235,000 நெகோசியல் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம்.